Hey guys, welcome to the channel. நீங்க பாக்குறது budgies breeder channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம budgies எப்படி வாங்குறது, எப்படி வளக்கலாம், எங்க வச்சு வளக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனல் subscribe பண்ணலனா ப்ளீஸ் அந்த red color இருக்கிற subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பட்ஜெஸோட நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் வந்து அது ஒரு ஸ்மால் போர்டு. இதோட ஒரிஜினல் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் எல்லோ இல்லைன்னா ப்ளூ, இது ரெண்டு தான் ஒரிஜினல் கலர் இல்லைன்னா ஒயிட் கலர். இது வந்து பட்ஜெஸ் வந்து பஜ்ஜி ரேகர்னு சொல்லுவாங்க. அது ஷார்ட் ஃபார்மாக பட்ஜெஸ்ன்னு கூப்பிடுறோம். ஆனால் இது வந்து சில பேர் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அது வந்து நம்ம வச்ச பேர். அது ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி ரேகர். இப்போ ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து என்ன பெட் போர்டு சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதோட கேஜ் பார்த்தீங்கன்னா பட்ஜெஸ் வந்து எப்போவுமே ஹாரி சென்டரில் தான் பறக்கும், வெர்டிக்கலாக பறக்காது. ஸோ அதுக்கு வந்து ஹைட் இன்னும் அதிகமாக தேவையில்லை, லென்த்து தான் அதிகமாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1-2 feet வந்து லென்த் இருக்கணும், பிரெத் வந்து 1 feet இருக்கணும், ஹைட் வந்து 1.5 feet இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான பட்ஜெஸ் வந்து கேஜு. சில பேர் ஃபேன்சி கூடெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, அதில் அது மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு வந்து அந்த கால் சிக்கும், அந்த கம்பி வந்து ரெண்டாக இருக்கும், அது வந்து கால் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருந்தால் அதுக்கு வந்து கிரிப் இருக்கும் கால் எங்கன்னா பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஃபேன்சி கூடில் வைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பட்ஜெஸ் வாங்கிட்டால் இப்போ மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலுக்கு வந்து ப்ளூ கலர் இருக்கும், இது மாதிரி வயலட் கலர் இருக்கும். அதே ஃபீமேல்னு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனாக இருக்கும். இப்போ பார்க்குறது ஃபீமேல், இது வந்து மேல், இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பட்ஜெஸ்லாம் வாங்கிட்டோம், மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அதோடய ஃபுட் லிஸ்ட்டு பார்க்கலாம். ஃபுட் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா திணை மிக்ஸ் சீட் தரலாம். மிக்ஸ் சீட்ன்னு பார்த்தீங்கன்னா கேவுரி, கம்பு, திணை, நெல், சூரியகாந்த விதை இதெல்லாம் இருக்கும். நீங்கள் இதை தரலாம். இது வந்து வீக்லியும் தரலாம் இல்லைனா ஷெடியூல் டைம் பண்ணிக்கலாம். வீக்லி 3 times தரலாம் இல்லை 2 times தரலாம். இப்போ கீரை வகைகள்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தரலாம், கருவேப்பிலை தரலாம், முருங்கைக்கீரை தரலாம், புதினா, துளசி எல்லாம் இது மாதிரி தரலாம். வெஜிடேபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு, பீட்ரூட், கேரட் தரலாம். எல்லாம் வாஷ் பண்ணிட்டு நல்லா தாங்க. நம்ம வந்து நம்ம பட்ஜெஸ் வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணலாம், ஹேண்ட் டேம் பண்ணலாம். நான் வந்து ஹேண்ட் ஃபீட் வந்து ட்ரைனிங் கொடுத்தேன், அது வந்து வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஹெல்த்தி ஃபுட் மிக்ஸ் ஃபார் பட்ஜெஸ்ன்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. இதுதான் ஃபேன்சி கூட் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வந்து இந்த கம்பிகள் நடுவில் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிரிப் இருக்குது, அதை பிடிக்கிறதுக்கு. அது கால் தெரியாமல் அது வெளியில் போயிடுச்சுன்னா அது பயந்து ரொம்ப அலரும். அந்த அது இதில் பார்த்தீங்கன்னா கால் வடித்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை தரேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.